நிலம் உங்கள் எதிர்காலம் பாகம் ஒன்று மற்றும் பாகம் இரண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். பாகம் ஒன்று பெரும்பாலும் வந்து வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட கட்டுரைகள், நிலம் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் பெரும்பாலும் இதில் இருக்கும். பாகம் இரண்டு வந்து பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் இருக்கும். இந்த பாகம் ஒன்று பாகம் ரெண்டு யாருக்குன்னா அடிப்படையே தெரியாமல் இருக்கிறாங்கல்ல, அடிப்படையே தெரியாதவங்க வாசிப்பு பழக்கமும் கிடையாது. வாசிப்பு பழக்கமும் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, யாரையாவது ஹெல்ப் கேட்பாங்க. பெரும்பாலும் நிலச்சிக்கல்ல இந்த ஹெல்ப்புக்கு வராங்க பாருங்க, அவங்களோட பிரைஸ் தான் இன்டைரக்டா ஜாஸ்தி. அதனால வந்து நிறைய ஓவர் பே பண்ண வேண்டியிருக்கும். பட் ஆனால் இது அடிப்படையே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பாகம் ஒன்றை தமிழ்நாடு அரசு நூலகத்துறை வாங்கி கொண்டது, ஏற்றுக்கொண்டது, அரசு இதனை வாங்கி கொண்டது. தமிழ்நாடு முழுக்க நூலகங்களில் இது இருக்கிறது. பாண்டிச்சேரியில் இருக்கிற நூலகங்களில் நான் இலவசமாகவே கொடுத்திருக்கிறேன். பாண்டிச்சேரியில் இருக்கிற நூலகங்களுக்கு இலவசமாகவே கொடுத்திருக்கிறேன், வாசிக்கிறதுக்கு இருக்கட்டும். அது நான் எழுதி கொண்டிருக்கின்ற புத்தகங்கள், எப்படி முகவர்கள் சிறப்பாக இயங்கணும், எப்படி ஆர்டிஐ நிலம் சம்பந்தப்பட்டதில் எழுதணும், சர்வே எப்படி எளிமையாக புரிஞ்சு, ஆக நில நிர்வாக வரலாறுகள், நில நிர்வாகம் நிலம் சம்பந்தப்பட்டதெல்லாம் கிட்டத்தட்ட நமக்கு 100 ஆண்டு வரலாறு ஓரளவுக்கு தெரியும். 1950 ஈசி போட சொல்லிட்டாங்க பத்திர ஆபீஸ்லேயே. வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நிலம் உங்கள் எதிர்காலம் பாகம் ஒன்று மற்றும் பாகம் இரண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். பாகம் ஒன்று பெரும்பாலும் வந்து வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட கட்டுரைகள், நிலம் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் பெரும்பாலும் இதில் இருக்கும். பாகம் இரண்டு வந்து பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் இருக்கும். இப்போ ஒரு நிலச்சிக்கல் வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு நிலச்சிக்கல் வந்துருச்சு, ஒரு நில வழக்கு வந்துருச்சு, ஒரு ஆக்கிரமிப்பு வந்துருச்சு, அப்போது ஒரு வழக்கறிஞரை சந்திக்கப் போகிறீர்கள், அல்லது ஒரு சர்வேயரை சந்திக்கப் போகிறீர்கள், அல்லது ஒரு கிராம நிர்வாக அதிகாரியை சந்திக்கப் போகிறீர்கள், அல்லது மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க போகிறீர்கள், அல்லது ஒரு கேடு சென்டருக்கு போகிறீங்க, ஒரு டிடிசிபி அப்ரூவல் சம்பந்தமாக சிக்கலோ அல்லது வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு ஆட்டோ கேடு கேடு சென்டருக்கு போகிறீங்க, அல்லது நீங்கள் ஒரு ஆவண எழுத்தர்கிட்ட போகிறீங்க, டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு முத்திரைத்தாள் வெண்டர்கிட்ட போகிறீங்க. ஆக நிலம் சார்ந்து சேவைகளை வழங்குகின்ற நபர்களிடம் நீங்கள் போய் அதனை தீர்த்து கொள்ள போகிறீங்க இல்லையா. அப்போ போகும்போது உங்களுக்கு என்ன சிக்கலோ அது ஒரு ரெண்டு பக்கம் இதில் இருக்குது. மொத்த புத்தகமும் நீங்கள் படிக்க வேண்டாம், அந்த ரெண்டு பக்கத்தில் அது என்ன அப்படின்னு ஒரு கோத்ரூ மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே ஓவர் பெய்டு சின்ன சின்ன ஏமாற்றம் அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கப்படும், உங்களோட வேலை கொஞ்சம் வேகமாக முடிக்கப்படும். அப்போது இந்த பாகம் ஒன்று பாகம் ரெண்டு யாருக்குன்னா அடிப்படையே தெரியாமல் இருக்கிறாங்கல்ல, அடிப்படையே தெரியாதவங்க வாசிப்பு பழக்கமும் கிடையாது. வாசிப்பு பழக்கமும் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, யாரையாவது ஹெல்ப் கேட்பாங்க. பெரும்பாலும் நிலச்சிக்கல்ல இந்த ஹெல்ப்புக்கு வராங்க பாருங்க, அவங்களோட பிரைஸ் தான் இன்டைரக்டாக ஜாஸ்தி. அதனால வந்து நிறைய ஓவர் பே பண்ண வேண்டியிருக்கும். பட் ஆனால் இது அடிப்படையே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதை பார்த்துட்டீங்கன்னா புரிஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். எளிமையாக புரிகிற வண்ணம் இந்த புத்தகத்தை நான் தொகுத்து எழுதியிருக்கிறேன். தற்சமயம் இது வந்து 3வது பதிப்பாக வெளிவரப்போகிறது. இப்போ வரப்போகுது. இப்போது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க கடந்த 2 ஆண்டுகளில் நான் போட்ட 2 பதிப்புமே முழுமையாக விற்றுவிட்டது. இந்த பாகம் ஒன்றை தமிழ்நாடு அரசு நூலகத்துறை வாங்கி கொண்டது, ஏற்றுக்கொண்டது, அரசு இதனை வாங்கி கொண்டது. தமிழ்நாடு முழுக்க நூலகங்களில் இது இருக்கிறது. பாண்டிச்சேரியில் இருக்கிற நூலகங்களில் நான் இலவசமாகவே கொடுத்துருக்கிறேன், பாண்டிச்சேரியில் இருக்கிற நூலகங்களுக்கு இலவசமாகவே கொடுத்துருக்கிறேன், வாசிக்கிறதுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த புத்தகம் நல்ல விற்பனை, எனக்கான மனநிறைவு, கடின உழைப்புக்கான வரவேற்பு என்று நான் இதில் நம்புகிறேன். இதை தாண்டி எனக்கு பின்னாடி அட்டை படமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் எழுதி கொண்டிருக்கின்ற புத்தகங்கள், போயிட்டுருக்கேன். டெய்லி 2 பேஜாவது எழுதிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு 4 வார்த்தையாவது வாசிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ புத்தகங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. எப்படி முகவர்கள் சிறப்பாக இயங்கணும்னு புத்தகம் இப்போ வெளியிட போகிறேன்.
எப்படி ஆர்டிஐ நிலம் சம்மந்தப்பட்டதில் எழுதணும்னு புத்தகம் வெளியிட போகிறேன். அதுக்கப்புறம் சர்வே எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு புத்தகம் வெளியிட போகிறோம். ஆக நில நிர்வாக வரலாறுகள் எல்லாமே நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம், போயிட்டுருக்கு. ஆக நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்குவதன் மூலமாக இப்போ அந்த காலத்தில் எழுத்தாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, புலவர்லாம் யாராவது ஒரு அரசரை அண்டி நாடி அவர் ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு படிப்பு வாசிப்பு களப்பணின்னு சுற்றி நோட்ஸ் எடுப்பாங்க. பட் நான் என்ன பண்ணுறது, நான் வந்து மக்களாகி உங்களையே நம்பியிருக்கிறேன். நீங்கள் நான் சுற்றுறேன் போகிறேன் வரேன், என்னால் தொகுக்க முடியும், கம்பைன் பண்ண முடியும், உட்காந்து எழுத முடியும். அப்போது ஒசூரில் இருக்கிற நில சிக்கல் சிவகாசியில் வராது, சிவகாசியில் இருக்கிற நில சிக்கல் கோயம்புத்தூரில் வராது. அப்போது அதை நான் கம்பேர் பண்ணி அதெல்லாம் ஒப்புமைப்படுத்தி தொகுத்து அடுத்த தரமுறை இளைஞர்கள் முழுக்க முழுக்க ஆன்லைனிலே நம்பியிருக்கிறார். நூலகங்களில் வாசிப்பது பழக்கம் இல்லை, அவனுக்கு எளிமையாக ஆன்லைனில் கொண்டு போய் சேர்க்கணும். இல்லாட்டி நில நிர்வாகம் நிலம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கிட்டத்தட்ட நமக்கு 100 ஆண்டு வரலாறு ஓரளவுக்கு தெரியும். 1950 ஈசி போட சொல்லிட்டாங்க பத்திர ஆஃபீஸ்லேயே. அப்படின்னும்போது பையன் இப்போ 2000 பிறந்த கிட்ஸ் என்ன பண்ணுவான், பாவான், அவன் நம்பிடுவான் நிறைய விஷயங்களை. அவன் நிறைய பேர் வெளிநாடுகளில், நிறைய பேர் வந்து வெளியூர்களில் சொந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்களோட நிலங்கள்லாம் இங்கே வந்து பாதிக்கப்படுகிறது, டேமேஜ் ஆகுது. அப்போ ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எப்படி எடுக்கணும், அது இந்த புத்தகத்தில் இருக்குது. ஆக இது வந்து வெறும்னே வெறும் தகவலாகவே சொல்ல மாட்டேன், அதாவது நேரடியாக இதாங்க இதாங்க அப்படின்னு ராவாக இருக்காது. இது எமோஷனலாக ஒரு ஸ்டோரியாக கதையாக இருக்கும். தனித்தனி கட்டுரைகளாக பிரித்து வச்சுருப்பேன், தனித்தனி கட்டுரைகளாக பிரித்து வச்சுருப்பேன். எப்போ வேணாலும் நீங்கள் ஏதாவது ஒரு கட்டுரையை மட்டும் படித்த போதும், ஐயோ புத்தகம் படிக்க டைம் இல்லையே அப்படின்னே தேவையே கிடையாது. பஸ்ஸில் போகிறீங்க, கையில் வச்சுருக்கீங்க, அதிலேருந்து ஒரு சாப்டர் மட்டும் படிச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஆக இது வந்து பயன்கல்வி, அதாவது அப்ளைடு சயின்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் வந்து இது பயன்பெறுகிறது. இந்த கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவை, அதனால் வந்து கண்டிப்பாக இதனை வாங்கி எனக்கு ஆதரவு கொடுங்கள். 3வது பதிப்பு வெளியிட போகின்றேன். இன்னும் கொஞ்சம்தான் இந்த புத்தகம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 2 ஒரு 50-100 தான் இந்த புத்தகம் இருக்குது. அதனை விரைவாக நீங்கள் வாங்கி எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு வேண்டுகிறேன். விரைவில் 3வது பதிப்பு இதைவிட செம்மையாக பதிப்பிக்க வருகிறேன், அதனையும் வாங்கி ஆதரவு கொடுக்குமாறு வேண்டுகின்றேன். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டுமென்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.